தமிழகம் முழுவதும் 60 அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் திடீர் சோதனை செய்து கணக்கில் வராத 33.5 லட்சம் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் இருக்கும் அரசு அலுவலகங்களில் சில ஊழியர்கள் பொதுமக்களிடம் பரிசு பெறுவதாக கூறி கட்டாய லஞ்சம் வசூலிப்பதாக லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு ஏராளமான புகார்கள் வந்தன. அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் மாநிலம் முழுவதும் புகார் வரும் 60 அரசு அலுவலகங்களில் திடீர் சோதனை நடத்தினர். இந்த சோதனை பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்துத்துறை, உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மானம் கழகம், வணிகவரித்துறை, வருவாய்த்துறை, சுகாதாரத்துறை, நகராட்சி நிர்வாகத்துறை, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை உட்பட சொந்தமான 60 இடங்களில் நடைபெற்றது. இந்த அலுவலகங்களில் இருந்து கணக்கில் வராத 33,75,773 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை மாவட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் கணக்கில் காட்டப்படாத 179,000 கைபேசி செயலி மூலம் தனிநபருக்கு பண பரிவர்த்தனை செய்யப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் லஞ்சம் வாங்கியது தொடர்பாக முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் ஆவணங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விரைவில் விசாரணை செய்ய திட்டமிட்டுள்ளனர்.